நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம சரவணன் ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வினை தீய சக்தி அது மாதிரி இதெல்லாம் அந்த ஞான தெளிவு பெற்ற ஒருவரை பாதிக்குங்களா? அதற்கான வாய்ப்பு உண்டா? அப்படி பாதிப்பு உண்டுன்னா அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரவணன் ஐயா பதில் சொல்லார், பாருங்க, இந்த புரிதலில் வந்து தெளிவு பெற்ற ஒருத்தருக்கு நீங்கள் சொன்ன எதுனாலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த புத்தரோட வாழ்க்கையில் கூட புத்தருக்கு இது மாதிரி பில்லி சூனியம் ஏவல் மாதிரி சிலதெல்லாம் வைக்கிறாங்க, ஆனால் புத்தருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. மாறாக புத்தருக்கு யார் பில்லி சூனியம் வச்சாங்களோ அவங்களே தான் அது பாதிச்சிருச்சு. இப்போ புத்தருக்கு ஏன் பாதிப்பு ஏற்படலைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்மளும் அவங்கள எதிரியாக பார்த்தா தான் அவங்க வச்ச செய்வினையே வேலை செய்யும். இப்போ ஞான புரிதலில் தெளிவு பெற்ற ஒருத்தர் வந்து தனக்கு ஏற்படுற எந்த எண்ணத்தையும் உணர்வையும் தானே வழியே போய் பற்றி பிடிச்சிக்கிறது கிடையாது. எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் தானாக தோணி தானாக மறையுதுங்கிற புரிதல் மட்டும்தான் அந்த புரிந்தவருக்கு இருக்கும். இதனால் இந்த புரிந்தவருக்கு வந்து யார் மீதும் ஒரு எதிர்ப்பு உணர்வுங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே அப்படியே மறைஞ்சு போயிடும். மேலும் மேலும் அதை தொடர்ந்து அந்த எதிர்ப்பு உணர்வை இருப்பு கட்டி வச்சுக்கிட்டு வஞ்சமாக ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்பே சுத்தமாக கிடையாது. எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் நிலை பெறாமல் அப்படியே பிரவாகமாக போகிறதான் இயற்கைன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டவரனால மற்றொருத்தரை போய் எதிரியாக வஞ்சத்தினாடோ பார்க்கவே முடியாது. இப்படி நம்மளை எதிர்ப்பவங்கள்ட்டிருந்து நம்ம ஒதுங்கி போவோமே தவிர ஒருபோதும் அவங்கள எதிர்க்கிறதுக்கோ இல்லை வஞ்சிக்கவோ மாட்டோம். அதனால் நம்மளை எதிர்ப்பவங்க வச்சுருக்கிற பில்லி சூனியம் தீய சக்தி இதெல்லாம் நம்மக்கிட்ட சுத்தமாக வேலையே செய்யாது. நம்மளுக்கு பில்லி சூனியம் வச்சுருக்கவங்களுக்கு நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. அதனால் அவங்க வந்து பில்லி சூனியம் வச்சுருந்தா கூட அதனால் ஏற்படுற எந்த எண்ண உணர்வுகளையும் நம்ம பிடிச்சு வைக்காத பிரவாக மனநிலையிலே நம்ம இயல்பாகவே இருந்துகிட்ருப்போம். அவங்கள வந்து எதிரியாக நினச்சி வஞ்சிப்புகர வச்சு பார்த்து தீவிரமான மனநிலை நம்மக்கிட்ட ஒருபோதும் இருக்காது. எப்படி எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து போகுதோ அதே மாதிரி தான் எல்லா இந்த எண்ணமும் கூட வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த உணர்வும் நம்மளை சுத்தமாக பாதிக்காது. ஒரு எதிர்ப்பு உணர்வுக்கு வந்து சரியான மற்றொரு எதிர்ப்பு உணர்வு இருந்தால் தான் அந்த இடத்துல மோதல் உருவாகும். அதனால் ஒன்றால் மற்றொன்று பாதிப்பு கூட அடையும். ஒன்று வந்து மட்டும் எதிர்ப்போடு இருந்துக்கிட்டு மற்றொன்று எதுவும் இல்லாமல் ஒரு பிரவாக நிலையில் பிரவகிச்சுட்டு இருந்தோம்னாக்க எதிர்ப்போடு இருந்த அந்த ஒன்றுக்கே எல்லா பாதிப்பும் கூட திருப்பி வந்து சேர்ந்துடும். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நபர்கள் வந்து ஒருத்தரோட மற்றவங்க எதிர்க்கிறப்ப தான் எதிர்ப்பே ரொம்பவும் வலுப்பெறுது. ஒருத்தர் மட்டும் எதிர்த்துக்கிட்டே இருந்துட்டு மற்றவங்க எதிர்க்காமல் இருக்கிறப்ப அது முழுமையான எதிர்ப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதிர்த்து சண்டையிட தயாராக இல்லாத ஒருத்தராக நம்ம இருக்கிறப்ப எதிரியால் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? அவங்களும் எதிர்ப்பும் வஞ்சமும் நம்மளோட இதை வந்து மனநிலையை ஒரு நாளும் பாதிக்கவே செய்யாது. நம்மளுக்கு நல்லா தெரியும், புரிதலுக்கு முன்னாடி நம்ம எதனாச்சும் ஒரு எண்ணத்தையும் உணர்ச்சியை பற்றி பிடிச்சிட்டு இருந்தால் அப்புறம் அதோட போராடி நம்ம பற்றி பிடிச்ச எண்ணம் உணர்ச்சியிலேருந்து விடுபடுறதுக்கு நான் ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்திருப்போம். இதை வாழ்க்கையில் பல நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த எண்ணம் உணர்வுகள் பிடியிலிருந்து விடுபடுறதான் நம்ம விடுதலைன்னு கூட நம்ம சொல்கிறோம். இது தாமாக நிகழ்கிறது தான், இது கூட நம்ம முரண்பட தேவையில்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ நம்மளை எதிரியாக நினச்சி செயல்படுறவங்களுக்கு இந்த மனசோட இயக்கத்தை பற்றிய புரிதல் எதுவுமே இருக்காது. நாம் வழியே போய் ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ பற்றி பிடிச்சா அதோடய தாக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுபோல தான் அவங்களாவே வழியே போய் பற்றி பிடிச்சிட்ருக்க இந்த எதிர்ப்பு எண்ணமும் உணர்வும் அவங்களை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. அவங்களோட மனம் எப்பவும் தூக்கம் இல்லாமல் பரபரப்பாகவும் கொந்தளிப்பாகவும் தான் இருந்துகிட்ருக்கும். நம்ம மீது அவங்க வெளிப்படுத்துகிற எதிர்ப்பு உணர்வு வந்து நம்ம வழக்கமாக ஏற்படுற எண்ண உணர்வு மாதிரி தான் பார்த்துக்கிட்ருப்போம். நாம் எந்த உணர்வுக்கும் தனியாக ஒரு முக்கியத்துவம் கூட இந்த இடத்த தரமாட்டோம். நம்ம எதிர்ப்பவர்களுக்கு எதிர்ப்பு உணர்வு மட்டும்தான் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு அவங்களோட மனசில் நிறைஞ்சிருக்கிற எதிர்ப்புணர்வு ஒன்று போதும் எல்லா விதமான பாதிப்புகளும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
உதாரணமாக ஒரு சண்டை காட்சியில் பார்த்திங்கன்னா, சமமான பலம் கொண்ட ரெண்டு பேர் சண்டை போடும்போது தான் சண்டை ரொம்ப நாளைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கும். அதில் ஒருத்தர் சண்டையிட தயாராக இல்லை அப்படின்னாலும் சண்டை அங்கே இருக்காது. ஒருத்தர் மட்டும் குண்டல எதிர்ப்புணர்வு, மற்றொரு சண்டையிட தயாராக இல்லாதப்ப மொத்த எதிர்ப்புணர்வு பாதிப்பும் கூட அந்த எதிர்ப்புணர்வு யார் வச்சுருக்காங்களோ அவங்களே தான் போய் சார்ந்துடுது. மனசை பற்றிய புரிதல் இல்லாதப்ப நம்மளோட மனசே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு நின்று ஒன்று வந்து மற்றவங்களை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. மனசை பற்றிய பகவத்யோட புரிதல் கிடைச்ச பிறகு மனசை எதிர்த்து மனமே சண்டை போடுறதுலேருந்து விடுபட்டு போயிடுது. எல்லா எண்ண உணர்வும் தோன்றி தோன்றி மறது இயற்கை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதனால் எல்லா எண்ண உணர்வும் நம்மக்கிட்ட நீடிக்காமல் அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஆனால் அவங்களுக்கு வந்து மனசை பற்றிய புரிதல் இல்லாததுனால தான் எதிர்ப்புணர்வை வந்து விடாமல் தொடர்ந்து போராடி முடிவுக்கு கொண்டு வராமல் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஏற்படுத்திக்கிட்ட இந்த மன எதிர்ப்பு உணர்வும் எண்ணமும் அவங்களே கூட பாதிச்சுப்படுது. இப்படித்தான் அவங்க வச்ச பில்லி சூன்யம் கூட புரிந்தவங்களை பாதிக்காமல் அவங்களையே கூட பாதிச்சுடுது. அதனால் புரிந்தவனுக்கு வந்து எந்த தீய சக்தியாலும் என்றைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவே முடியாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள